முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த மறைந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அரசியலிலும் ஈடுபட ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனால் அந்த எண்ணத்திலிருந்து மாறி எப்படி அவர் அணு ஆராய்ச்சி விஞ்ஞானியாக உருமாறினார் என்பதை பற்றி திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார், கேட்கலாம். தமிழ்நாட்டில் கடைகோடியில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த அவர் மாணவ பருவத்திலேயே பத்திரிகைகளை விநியோகம் செய்து வறுமையை வென்று உழைப்பால் உயர்ந்த ஒரு பெருமகனார் ஆவார்கள். அவர்கள் ஒருமுறை அவர்கள் நாகையில் இருந்த அவருடைய பொறியியல் கல்லூரி, அப்போது நாகையிலும் ஒரு பிரிவு இருந்தது, அதில் படித்து கொண்டிருந்தார். தந்தை பெரியார் அவர்கள் அங்கே பொதுக்கூட்டத்துக்கு சென்றிருக்கிற போது இவர் மாணவ பருவத்திலே இருந்த ஒருவர் எங்கள் பல்கலைக்கழகத்தில் பேசும்போது இந்த சம்பவத்தை அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது இன்னமும் நெஞ்சில் நிழலாடி கொண்டிருக்கிறது. அதில் தெளிவாக ஒன்றை சொன்னார்கள். பெரியார் அவர்களை பார்த்தேன், ஒரு பெரிய ஞானியைப் போல் அவர் தந்தவுடன் எனக்கு ஒரு பெரிய பக்தியும் ஒரு கவர்ச்சியும் அவர் மீது ஏற்பட்டு பயமும் ஏற்பட்டது. அருகில் சென்றேன், அவர் அழைத்து நான் சிறுவனாக மாணவன் என்பதை பார்க்காமல் கூட எழுந்து நின்று வரவேற்று பக்கத்தில் அமர்த்தி கொண்டார். ஐயா, ஒரு கருத்தை கேட்க வேண்டும், எந்த ஊர் என்ன என்றெல்லாம் விசாரித்த பிற்பாடு ஒரு கருத்தை உங்களிடம் கேட்க வேண்டும் என்று. நான் அரசியலுக்கு வரலாமா, வர இருக்கிறேன், எனக்கு ஆசைப்படுகிறேன் சொன்னார். அவர் சொன்னார், நீங்கள் பொறியியல் படிக்கிறீர்கள், படிக்கும்போது நீங்கள் முழுமையாக அதை படித்து நீங்கள் தலைசிறந்த விஞ்ஞானியாக இந்தியாவுக்கு பயன்படக்கூடியவராக வருவதுதான் சிறப்பானது என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அந்த கருத்து எப்படியோ என் வாழ்வால் உள்ளார் ஆழமாக பதிந்தது. பிறகு நான் அறிவியல் துறைக்கு புகுந்தேன். அறிவியல் துறையில் மிகப்பெரிய அளவிற்கு ஏவுகணைகள் மற்றவைகளெல்லாம் தயாரிக்க வேண்டும், இந்தியா இராணுவத்தில் ஒரு பலமான ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்று கருதித்தான். அணுகுண்டு செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு வரைக்கும் ஆற்றல் உள்ள நாடாக இதனை ஆக்கக்கூடிய நாட்டிற்கு வந்தேன். எனவே அன்றைக்கு அவர் விதைத்த அந்த சொற்கள் என்னுள் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தியது என்று கூறியது பல பேருக்கு ரகசியமல்ல. ஒரு பெரிய நிகழ்ச்சியிலே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தஞ்சை வல்லத்திலே கூடியிருக்கிற போது இந்த சம்பவத்தை அவர்கள் சொன்னார்கள்.